செஞ்சிலுவை சங்கம் ரெட் கிராஸ்னு சொல்றோம் இல்லையா, செஞ்சிலுவை சங்கம் ஜேஆர்சி, இந்த ரெட் கிராஸ் நிறுவியவர் யாருன்னா ஹென்றி டுனான்ட். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவேகானந்தர் பிறந்த தினம் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம். சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஃபீல்டு மார்ஷல் யார்? சான் மானக்சா. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது மும்பை. இந்தியாவின் நுழைவு வாயில் எது? மும்பை. நாகார்ஜுன சாகர் திட்டம் எந்த நதியின் குறுக்கே அமைந்துள்ளது? கிருஷ்ணா. நாகார்ஜுன சாகர் திட்டம் அமைந்துள்ள நதி கிருஷ்ணா. இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? கிரண் பேடி. மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரம் எது? இம்பால். மாநிலம் தலைநகரம் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. பாரதத்ரா விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1954. அதை முதன் முதலில் வென்றதில் முக்கியமானவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இன் கஸ்டடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இன் கஸ்டடி என்ற நூலின் ஆசிரியர் அமிர்தா தேசாய். இன் கஸ்டடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அமிர்தா தேசாய். அஜந்தா குகைகள் எங்கு உள்ளது? மகாராஷ்டிரா. அஜந்தா குகைகள் எங்கு உள்ளது? மகாராஷ்டிரா. பிரெய்ரி என்ற வார்த்தை எதனோடு தொடர்புடையது? பிரெய்ரி என்ற வார்த்தை எதனோடு தொடர்புடையது? பார்வையற்றோர். பிரெய்ரி எழுத்து முறை பார்வையற்றோருக்கான எழுத்து முறை. நோபல் பரிசை நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருதையும் பெற்றவர். நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருது ரெண்டையுமே பெற்றவர் யார்னா அன்னை தெரசா. வீர்பூமி என்ற இடத்தில் யாருடைய எந்த தேசத்தலைவரின் சமாதி உள்ளது? வீர்பூமி என்ற இடத்தில் யாருடைய சமாதி உள்ளது? ராஜீவ்காந்தி. வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு தாமோதர். இந்தியா சீனாவை பிரிக்கும் எல்லை கோடின் பெயர் மக்மோகன் கோடு. இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடுக்கு பேர் மக்மோகன். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடு ரெட் கிளிப். டால் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். டால் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் தலைநகரம் எது? டேராடூன். உலக புகழ் பெற்ற நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? முக்கியமான க்வெஸ்சன். நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறதுனா 1901. முழு எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் முதல் நகரம் என்ற பெருமைக்குரியது கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எது? சாம்பார் ஏரி. அது எங்கே அமைந்துள்ளது? ராஜஸ்தான். அந்த சாம்பார் ஏரிக்கு இன்னொரு பெயர் இருக்குது, புஷ்கர் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி என்னது?